நான் குழந்தையா இருக்கின்ற காலத்துல எங்க நாங்க வந்து பல ஏக்கர்ல நெல் வந்து நாங்க வந்து வயல்வெளியில உற்பத்தி செஞ்சு அதை வந்து எங்களுடைய மாடுகளையே கட்டி நாங்க வந்து அதை வந்து என்ன சொல்லுவாங்க அது பொண அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். அது வந்து மருவி மறு அது மாதிரி சொல்லு வந்து போச்சு. அது வந்து அப்படி நாங்க நானே அந்த பல மாடுகளை கட்டி அதை வந்து அப்படியே சுத்தி அந்த நெல் மதிகளை ஃபுல்லா அந்த களத்துல கொட்டி அதை மாடுகளை அது மேல நாங்க ஓட்டிட்டு வருவோம். அந்த நெல்மணிகளை எடுத்து நாங்க அவிச்சு அதை தான் தொம்பையில கொண்டு போய் கொட்டி அதை பொங்கலுக்கு அந்த நெல்லை எடுத்துதான் நாங்க வந்து புது பானையில பொங்கல் இட்டு அந்த விழாவை கொண்டாடுவோம். அப்பெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இயற்கை தான். அதனால இப்போ என் தோட்டத்துல விளையிற இயற்கையா ஒரு வாழைத்தாரினுடைய அந்த பழத்தினுடைய சுவையும் பக்கத்துல யூரியா உரம் போட்டு பூச்சி மருந்து போட்டு பழத்தாரனுடைய ரெண்டு பழத்தையும் நீங்க எடுத்து ஒப்பிட்டு நீங்க அதை சுவையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இயற்கையான பழம், இது யூரியா உரம் நிறைய போட்டு உற்பத்தி பண்ண பழம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.